ஓகே ஃபிஃப்த் சம் பாருங்க ஏ ஒருவேளை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் சேர்ந்து அவேளை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர் ரெண்டு பேரும் வேலை செய்றாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து சம்பளம் கொடுத்துறாங்க 1500 ரூபாய் அப்படினே அப்படி ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கறாங்க பிரிச்சு எடுத்துக்கறாங்க பாதி பாதி பிரிச்சு எடுக்க முடியாது ஏனா ஏ வந்து 10 நாள் தான் செஞ்சிருக்காங்க பி வந்து 15 நாள் செய்துக்கிறாரு அப்ப பி வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் சம்பளம் எடுத்துப்பாங்க அப்ப அது வந்து எப்படி பிரிச்சுக்கறாங்க அப்படிங்கறத நாம பாக்க போறோம் ஓகேவா இது சிம்பிளா போடலாம் எப்படி அப்படினா ஏ வும் பி வும் ஒரு வேளை செய்யறதா கொடுத்துக்கறாங்க ஏ வந்து எத்தனை நாள் செய்றாரு 10 நாள்ல செய்றாரு பி வந்து 15 நாள்ல செய்றாரு ஓகேவா இத கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் அந்த இந்த வாய்ப்பட்ட கேன்சல் பண்ணலாமா मूंग எவ்வளவு பிரிச்சுபாங்க அப்படிங்கறத தான் பாக்க போறோம் இப்போ மொத்தம் எவ்வளவு கொடுக்குறாங்க 1500 ரூபாய் ஓகேவா 1500 ரூபாயில மொத்தம் எவ்வளவு மொத்த பங்கு 5 ஓகேவா இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா ஒரு பங்கு எவ்வளவு அப்படினு கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டுக்கும் பெருக்கிக்கலாம்ல ஒரு பங்கு எவ்வளவு வரும் 300 ரூபாய்னே வரும் சரியா இதுல ஒரு பங்கு 300 ரூபாய் இதுல ரெண்டு பங்கு யாருக்கு கொடுக்க போறோம் ரெண்டு பங்கு ஏ க்கு கொடுக்க போறோம் அப்ப ஏ க்கு கொடுக்கற அமௌண்ட் 600 பி க்கு எவ்வளவு கொடுக்க போறோம் மூணு பங்கு கொடுக்க போறோம் அப்ப பி யோட அமௌண்ட் 900 ஓகேவா புரியதா ரெண்டு பேரும் எந்த அந்த வேலைய தனித்தனியா எவ்வளவு எத்தனை பங்கு செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சறீங்க ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அந்த கூட்டி வர ஆன்சர் என்ன பண்ணனும் அந்த அமௌண்டோட டிவைட் பண்ணீங்கனா ஒரு நாள் அதாவது ஒருவேளை அதாவது ஒரு பங்கு இந்த மொத்த சாலரியில ஒரு பங்கு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா இவருக்கு வந்து ரெண்டு பங்கு நம்ம கொடுக்கணும் இவருக்கு மூணு பங்கு கொடுக்கணும். அப்ப 2 ஆல 300 பெருக்கறீங்கன்னா 600 300 ஆல 3 பெருக்கறீங்கன்னா 900. இது வந்து ஏ ஓட சம்பளம் இது வந்து பி ஓட சம்பளம். ஓகேவா? 6th சம் பாருங்கப்பா. ஏ என்பவர் பி ஐ விட இரு மடங்கு சரியா? இரு மடங்கு திறன் கொண்டவர். இருவரும் இணைந்து ஒரு வேளையை 14 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அந்த வேளையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? ஏ பி ரெண்டு பேரும் இருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து ஒரு வேளையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? ஏ என்பவர் பி ஐ விட இரு மடங்கு திறன் கொண்டவர் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சரியா? அப்போ ஏ வந்து ரெண்டு மடங்கு திறன் கொண்டவர். அப்படினா இவங்க வந்து ஒரு வேளையை x நாள்ல முடிச்சாங்க அப்படினா இவர 2x நாள்ல முடிப்பாங்க நம்ம போடுவோம் ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க இங்க வந்து ஒருத்தரோட திறனை மென்ஷன் பண்றாங்க a என்பவர் b ஐ விட இரு மடங்கு திறன் கொண்டவர் இவர் ஒரு மடங்குனா இவர் ரெண்டு மடங்கு திறமையானவர் ஆனா வேலையை செய்யறப்போ இவர் ரெண்டு மடங்கு வேலையா இவர் வந்து x ங்கற வேலையை செஞ்சு முடிச்சாரு அப்படினா இவங்க வந்து ரெண்டு மடங்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாள் வந்து அதிகம் எடுத்துப்பாங்க இவங்க ஒரு நாள் முடிக்கிற வேலைய இவங்க ரெண்டு நாள் எடுத்துப்பாங்க ஓகேவா அதானே அர்த்தம் இவங்க வந்து ஒரு வேலைய இவர ரெண்டு மடங்கு அதிகமா செய்வாரு அப்படிங்கறப்போ எஃபிஷியன்சில எழுதும்போது மாத்தி எழுதுறோம் சரியா இவர x நாள் செஞ்சு முடிப்பாங்க அதே இத அவங்க 2x நாள் எடுத்துப்பாங்க ஏனா இவங்களை விட இவர ரெண்டு மடங்கு அதிகம் அப்படினா ரெண்டு மடங்குனா இவர ரெண்டு நாள் கம்மியாவே செஞ்சு முடிச்சுடுவார் இல்லையா அதனால புரியதா மறுபடியும் எஃபிஷியன்சி அப்படி இந்த மாதிரி 60% உயர்ந்த திறன் கொண்டவர் இல்ல இரு மடங்கு திறன் கொண்டவர் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம நார்மலா எழுதுற மாதிரி எழுதாதீங்க இந்த மாதிரி மாத்தி எழுதணும் சரியா ஓகே அதுக்கு அடுத்து எப்பவும் போடலாம் நீங்க இந்த ஸ்டெப்லயே நீங்க போட்டதாதான போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கறாங்க 14 நாள்ல முடிக்கறாங்க ஓகேவா அப்போ நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படினா 2x னு கிடைக்கும் இங்க x க்கு பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 இங்க வந்து 1 னு கிடைக்கும் 14 அதுக்கு அடுத்து ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படினா 3/2x 1/14 நமக்கு வந்து 2x தான் தேவை சோ 2x மட்டும் கண்டுபிடிச்சுக்கலாம் x 3 அப்ப இந்த ரெண்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம் கீழ போய்க்கிறோம் 1 2 சாரி 7 2 14 அப்ப x = 21
ஓகேவா என்ன சொல்றாங்க ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் x வந்து யாரு வச்சிருக்கோம் a க்கு தான் வச்சிருக்கோம் அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 21 தான் செய்வாங்க இப்ப b னு கேட்டிருந்தாங்க அப்படினா எப்படி கண்டுபிடிக்கணும் 2x ஆ அப்போ x என்னது 21 42 நாள் இப்போ புரியுதா ஏ வந்து 21 நாள் செய்வாங்க பி வந்து 42 நாள் செய்வாங்க இவங்களை விட இவங்க ரெண்டு மடங்கு அதிகமானவங்க அப்படிங்கறதை ஆன்சர் பார்த்து கண்டுபிடிச்சிரலாம் ஓகே இதுலயே நம்ம ஷார்ட் கட் பார்த்தறலாம் என்ன சொல்லிருக்காங்க ஏ பி தான கொடுத்திருக்காங்க ஏ பி ஓகேவா இவர் வந்து ஒரு மடங்குனா இவர் ரெண்டு மடங்கு திறமையானவர் சரி ஓகேவா இப்போ ரெண்டு பேரோட மொத்தம் பாத்தீங்க அப்படினா 3 னு கிடைக்கும் ஓகேவா ரெண்டு பேரும் அது ஒரு வேளை எத்தனை நாள் முடிக்கறாங்க 14 நாள்ல முடிக்கறாங்க 14 நாள்ல முடிக்கறாங்க மொத்த நாள் எத்தனை 3 சாரி மொத்த வேளை ரெண்டு பேரோட மொத்தம் 3 பை யாருக்கு கேட்டிருக்காங்க ஏக்கு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது ரெண்டு பேரும் சேர்த்து செய்யற வேளை எழுதிக்கிறேன் அதுக்கு அடுத்து ரெண்டு பேரோட மொத்த வேளை எழுதிக்கிறேன் பை ஏக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால ஏக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா 21 டேஸ் அப்படினு கிடைக்கும் ஓகேவா அப்ப ஏ மட்டும் அந்த வேளை எத்தனை நாள் முடிப்பாங்க 21 நாள்ல முடிப்பாங்க அதையே தான் நாம என்ன பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஸ்டெப்ல போட்டு ஏ 21 நாள்ல கண்டுபிடிச்சிரோம் ஓகேவா தேங்க் யூ நெக்ஸ்ட் சம் பாருங்க x மற்றும் y இருவரும் ஒரு வேளையை 20 மற்றும் 12 நாட்கள் செய்து முடிக்கின்றனர் x தனியாக முதல் 4 நாட்கள் வேலை செய்கிறார் பிறகு y உடன் சேர்ந்து மீதி வேலையை செய்கின்றனர் எனவே மீதி வேலையை x மற்றும் y சேர்ந்து செய்ய ஆகும் நாட்கள் எத்தனை அதாவது ரெண்டு பேரும் ஒரு வேலையை செய்றாங்க x வந்து 20 நாளும் y வந்து 12 நாளும் செய்றாங்க ஆனா x வந்து 20 நாள் செய்றாரு இல்லையா அதுக்கு முத நாள் அதாவது ரெண்டு பேரும் செய்ற வேலையில முத நாள் 4 நாள் வந்து a மட்டும் தனியா பார்க்கறாரு தனியா பார்த்ததுக்கு அப்புறம் b வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு அப்படினே சொல்லிருக்காங்க ஓகேவா அப்ப முதல்ல ரெண்டு பேரும் சேர்த்து எத்தனை நாள்ல முடிக்கறாங்கன்னு பார்த்தறலாம் x y னு கொடுத்திருக்காங்க இவர் 20 நாள்ல முடிக்கறாரு இவரே 12 நாள்ல முடிக்கிறார் ரெண்டு பேரும் செய்யற மொத்த வேலைகளை கண்டுபிடிச்சிரலாம் கண்டுபிடிச்சிங்க எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படினா 60 அப்படினு கிடைக்கும் சரியா அப்ப டோட்டல் வொர்க்ஸ் வந்து டோட்டல் மொத்த வேலை வந்து 60 இப்போ x வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாரு அப்போ x வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பார் அப்படினா 60 பை 20 கேன்சல் பண்ணீங்க அப்படினா 3 னே கிடைக்கும் அப்போ x வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை செய்றாரு y வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேளை பார்க்கறாரு 12 கேன்சல் பண்ணீங்கனா என்ன வரும் ஒரு 12 12 5 12 60 ஓகேவா அப்ப x வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை பண்றாரு y வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை பண்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை வேளை செய்றாங்க 8 வேளை சேரா ஓகேவா இப்போ அவங்க சொன்னதுக்கு என்னது x தனியாக முதல் 4 நாட்கள் வேலை செய்கிறார் முதல் 4 நாள் வந்து x வந்து தனியாக வேலை பார்க்கறாரு அப்போ x வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை பார்க்கறாரு அதாவது 3 வேளை அப்படினா 3 வக்ஸ் 3 வக்ஸ் வந்து பார்க்கறாரா முதல் 4 நாள் தனியாக வேலை பார்க்கறாரு அப்போ 4 டேஸ் வந்து அவர் தனியாக வொர்க் பண்றாரு அப்படினா ரெண்டே என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஏ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நல்லா பாருங்க 4 நாள் இருக்கு 4 நாள்ல அவர் ஒரு நாளைக்கு 3 வேளை பார்க்கறாரு அப்படினா 4 நாளைக்கு எத்தனை வேளை பாப்பாரு அப்படினா 2 நே பெருக்க தான செய்வோம் அத தான் இங்க செஞ்சிருக்கோம் அப்போ அவர் 12 நாட்கள்ல 12 டேஸ் வந்து தனியாவே முடிச்சிடுறாரு ஓகேவா அந்த 4 நாள் அவர் தனியா தான பார்க்கறாங்க வேளை பார்க்கறாங்க அப்போ 12 டேஸ் முடிச்சு சரி 12 வேளையை முடிச்சிடுறாரு அப்ப மொத்த வேலை வந்து 60 அதுல 12 வேலை இவரே முடிச்சிடுறாரு ஓகேவா 12 வேலையை ஏவே தனியா செஞ்சு முடிச்சிடுறாரு அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 48 இந்த 48 வேலையை என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்த்து செய்றாங்க அதாவது x உம் y உம் சேர்த்து ஏன்னா 4 நாள் கழிச்சு தான் யார் வந்து சேர்ந்தறா y வந்து சேர்த்துறாங்க இல்லையா சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் 48 வேலையை வந்து செஞ்சு முடிக்கறாங்க சோ ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலை எத்தனை 8 அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படினா 6 னு கிடைக்கும் அப்ப 6 டேஸ்ல ரெண்டு பேரும் இந்த 48 நாள் வேலையை வந்து சாரி 48 டேஸ் வேலையை வந்து முடிச்சுடுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 8th சம்
ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பர் இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி விலகி விடுகிறார் ஓகேவா மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்றாங்க பி வந்து ஒரு 20 நாள் கூட செஞ்சுட்டு விலகிடுறாரு மீதி இருக்கிற வேலையை ஏ செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ ஏ மட்டும் எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இப்போ ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க 30 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் செய்த பிறகு ஓகேவா ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல 20 நாள் சேர்ந்து தான் செய்றாங்க சரியா 30 நாள் மொத்தமா செய்றாங்க அதுல 20 நாள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்றாங்க அப்ப இந்த ரெண்டுக்கு நான் என்ன எடுக்க போறேன்னா எல்சிஎம் எடுக்க போறேன் எல்சிஎம் 30 க்கு 20 க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 60 கிடைக்குமா சோ எல்சிஎம் 60 னு கிடைக்கும் அந்த 60 ங்கறது தான் நமக்கு மொத்த வேலை மொத்த வேலை 60 இதுல ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சோ ஒரு நாளைக்கு மொத்த எத்தனை வேலைனா மொத்த வேலை 60 அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யிறது 30 னு கிடைக்கும் 30 சோ ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படினா 2 ஒர்க் அதாவது ஒரு நாளைக்கு 1 டேக்கு வந்து அவங்க ரெண்டு வேலை செய்றாங்க ஓகேவா இப்போ இதுல வந்து ஏவும் பியும் சேர்ந்து 20 நாட்கள் சேர்ந்தே தான் செய்றாங்க 20 நாட்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வொர்க் பண்றாங்க அப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை அப்படினா 20 நாளைக்கு 40 வேளைய முடிக்கறாங்க ஓகேவா அப்ப 40 வேளை முடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்றாங்க மொத்த வேளை 60 அதுல 40 வேளை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றாங்க பேலன்ஸ் 20 வேளை இருக்குது சரியா இந்த பேலன்ஸ் இருக்கிற வேளைய என்ன பண்றாங்க மீதமுள்ள வேலையை ஏ வந்து ஏ மட்டும் 20 நாள்ல முடிக்கறாங்கன்னு சொல்றாங்க ஓகேவா 20 வேளை இருக்குது அத ஏ எத்தனை நாள்ல முடிக்கறாரு 20 நாள்ல முடிக்கறாரு அப்ப கேன்சல் பண்ணா 1 அப்படி கிடைக்கும் 1ங்கறது ஒரு நாளைக்கு அவரே ஒரு வேளை செய்வாரு அப்படி அப்ப மொத்த வேளை எத்தனை 60 அவரே ஒரு நாளைக்கு ஒரு வேளை செய்வாரு அப்ப போட்டோம்னா 60 டேஸ் ஏ மட்டும் தனியா செய்யிறதுக்கு எத்தனை எத்தனை நாள்ல முடிப்பாங்க 60 நாள்ல முடிப்பாங்க ஓகேவா